கோவை பேரூர் SMS கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக சங்கர் IAS அகாடமியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. கோவை பேரூர் பகுதியில் SMS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது. இங்கு கோவை மாவட்டம் அல்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு படிக்கும் போதே அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டத்தினை கல்லூரியில் உருவாக்கியுள்ளனர். இதற்காக சங்கர் IAS அகாடமியுடன் SMS கல்லூரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் ரயில்வே துறை தேர்வுகள், TNPSC தேர்வுகள், UPSC தேர்வுகள், வங்கி தேர்வுகள் உள்ளிட்டவைகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் பாக்கியலட்சுமி, சங்கர் IAS அகாடமியின் கோவை கிளை மேலாளர் சேகர் தங்கராஜ், கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சசிகுமார், தலைவர் விஜயகுமார் உள்ளிட்ட பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சங்கர் IAS அகாடமி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக UPSC, TNPSC, SSC அண்ட் பேங்கிங் எக்ஸாமினேஷன் 2023-2024 அகாடமிக் இயருக்கு கோச்சிங் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் சங்கர் IAS அகாடமிக்குள்ள டை அப் பண்ணியிருக்கோம். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் வி ஆர் ஹேவிங் டை அப் வித் சங்கர் IAS அகாடமி. சேகர், நான் சங்கர் IAS அகாடமியில் டிரான்ஸ்லேட்டர் இருக்கேன். இப்போ சங்கர் IAS அகாடமியும் SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸும் ஒரு MOU சைன் அப் பண்ணியிருக்கோம். இந்த MOU மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, SMS காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ்க்காக TNPSC அண்ட் UPSC, SSC பேங்கிங் அண்ட் ரயில்வேஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கான கோச்சிங் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான MOU ப்ராசஸ் தான் இங்கே சைன் அப் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு யூஜி டிகிரி முடித்து ஒரு 2 இயர்ஸ் இல்லை 1 இயர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுனால, இப்போ பேரலாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே காலேஜோடு டைட் அப் பண்ணுற பட்சத்தில் இங்கேயிருந்து அவங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணி அந்த ஸ்கில்ஸோடு அந்த எக்ஸாமினேஷன்ஸை அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுனா ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ப்ராசஸ்க்காக இதை செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் போயிங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2200+ IAS IPS ஆஃப் எல்ஏ கிரேடில் இருக்கிற பொசிஷனுக்கு நம்ம அகாடமியிலேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. மோர் தென் சங்கர் IAS அகாடமி இங்கே ஸ்டார்ட் 2004 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 12 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 12 பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூபிஎஸ்சியிலேருந்து 2000+ எலைட் கோர்சஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, IPS, IAS, IFS இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் நம்ம சொசைட்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்களோட க்ரீன் ஜாப்ஸ் அச்சீவ் பண்ணி அவங்களோட பாப்புலர் ட்ராவல் பண்ணி அவங்களோட சக்ஸஸ்க்காக நம்ம கூட ட்ராவல் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக TNPSC, UPSC அண்ட் மோரோவர் SSC, பேங்கிங், ரயில்வேஸ் இதெல்லாம் எல்லா ஆஃபீஸஸ் கிரேட்லையும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் எங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். இந்த 20 இயர்ஸ் சார், இப்போ கல்லூரி மாணவர்களுக்குன்னு தான் எஸ்பெஷலாக இப்போ ஆக்சுவலி இதுக்காக எஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் SMS இன்ஸ்டியூஷன். அவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர்ஸை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜே அவங்க ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணுறது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 2 இயர்ஸ் காலேஜ் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கெரியர் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு UPSC எக்ஸாமினேஷன்ஸ்க்கோ ஒரு TNPSC எக்ஸாமினேஷன்ஸ்க்கோ அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கிறோம் இல்லையா. ஸோ பேரலாக தான் இது ஒரு காலேஜுக்குள் நடக்கிற விஷயத்தில் காலேஜோடு சேர்ந்து அவங்க கோர்ஸோட இதுவும் அடிஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இன்னும் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அந்த ப்ரிப்ரேஷன்ஸில் இன்னும் அவங்களோட ஸ்கில்ஸை நல்லா இருக்கும் டெவலப் பண்ணிக்க முடியுங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ